இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த பொறுமையை சோதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தென்றல் வந்த எண்ணெய் தொடர்பில் நிறைய பொறுமையை வந்து இந்த செகண்ட் சீசன் வந்து அதை சோதிச்சுட்டு இருக்காங்க. வெற்றியை குடியாரனாக்கி, வெற்றியை ரவுடி ஆக்கி, கண்டமேனிக்கு எல்லாத்துமேலேயும் வந்து வயலண்டாக வன்முறையாக மூர்க்கத்தனமாக நடந்து ஆளாக வச்சது மட்டும் இல்லாமல், கண்மணின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கண்மணி கூட வந்து இவர் குடிச்சிட்டு போய் அங்கே விழுந்து கிடக்கிற மாதிரிலாம் காமிச்சது மட்டும் இல்லாமல், கண்மணிக்கு இவரை பிடிச்சிருக்கு, கண்மணி பொய்யெல்லாம் சொல்லி இவரை வந்து மனசை மாற்றி விடுறாங்க, சுடர் பாப்பா தன்னுடைய குழந்தைதான் தெரியாத அளவுக்கு மூளை இல்லாத மண்டுவாக வந்து மாறிட்டார் வெற்றி அப்படிங்கிறலாம் நமக்கு பார்க்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதையெல்லாம் மாத்தி அமைக்கிற மாதிரி இருந்தது. ஒரே வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு அந்த பாத்தி பாத்தி காதல் கண்ணிலே பரிமாறிக்கிறது, இன்னமும் பழைய காதல் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதான். அதுக்கும் சேர்த்து ஒரு வேட்டை வச்சு விட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர்ல வரட்டும் அப்படின்னு பரம் வந்து ஏத்தி விடுறாரு. ஒரு கொலைக்காரனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. கொலைக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த 6 வருஷம் தண்டனைலாம் முடிஞ்சுதான் அவர் வெளில வந்திருக்காரு. வெளில வந்தாச்சு, வெளில வந்து 2 வருஷம் ஆகி போச்சு. ஒரு ப்ராப்பரா பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணாம வீட்டில் ஒரு ஆள் எடுத்து தருண் தான். ஆனா அது வெற்றியை தான் கடைசியை திட்டுறாங்க. நீ ரவுடி தான் நினைச்ச, நீ கொலகாரனா, வீட்டை விட்டு வெளில போட அப்படின்னு தருண் கத்த. உடனே நீ ஏன் முஞ்சிலேயே சுடர் பாப்பா முஞ்சிலேயே முடிக்கூடாது, நீ தான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அபி வேற ஜம்ப் பண்ணி உள்ள வராங்க. ஏன் அபி உங்களுக்கு தெரியாது அவர் கொலைக்காதான் உள்ளார போனாருன்ட்டு எல்லாம் தெரியும். அப்ப அது முன்னாடி தருண்ட சொல்ல வேண்டியதான் அவன் கொலகாரன் அப்படின்ட்டு. இப்ப ஏதோ வந்து பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்து எனக்கு அப்படியா வெற்றி கொலை செஞ்சு ஜெயிலுக்குள்ள போறானா எனக்கு தெரியவே தெரியாதேப்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் வச்சுக்காம எங்க போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. இதில் இந்த பக்கம் வெற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போக, சுடர் பாப்பா ஆடுறது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு அந்த கதையில் அடுத்து இப்போ தள்ளி இருந்து திருப்பி வந்து கண்மணி இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, இவ கூட இருக்கணுமா, கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கண்மணி கல்யாண கதைக்கு போகிறதுக்கும், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு உண்மை தெரிகிறதுக்குங்கிறதுக்குள்ள நமக்கு பொறுமை தீர்ந்து போய் செய்யப்பா சாமி விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை போகிற போக்க பார்த்தா, இதுக்கப்புறமாச்சு வந்து யாராச்சும் உண்மையை சொல்லி வந்து எங்கள் அம்மா கோவப்பட்டதெல்லாம் மன்னிச்சிருங்க, இல்லை விஜயே வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கொலகாரனா எனக்கு தெரியாது ஆனால் வந்து அதனாலதான் உங்களுக்கு அவளுக்கு பிரிவு வச்சா, அவள் நீங்க வேணாம்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கா, இப்போ வரைக்கும் குழந்தை உங்க குழந்தை அவன் குழந்தைய பார்த்துட்டு இருக்கான்னு இப்பவாச்சும் உண்மையை சொல்லலாம் வெற்றியை பார்த்துன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.